நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் ஒரு சத்திய சம்பவங்கள் வந்து நிகழுது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து இஸ்லாத்தை ஏற்காத சில மனிதர்கள் வந்து இவங்க நபிதானா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக வராங்க. வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதங்கள் செஞ்சு காமிங்க, நாங்கள் உங்களை வந்து நபியாக ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சு காமிக்கிறாங்க. அதை வந்து ஹதீஸில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இணை வைப்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபிகளார் இறை தூதரை என்பதற்கு ஒரு அற்புத சான்றை காட்டும்படி கோரியதன் பேரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரன் பிளவுபடுவதை அவர்களுக்கு காட்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நினைக்கிறாங்க சந்திரன் பிளவுபடுது அப்படிங்கிறாங்க, ரெண்டாக பிளந்து காமிச்சிருக்கு. இந்த அற்புத நிகழ்ச்சிகளை வந்து நிறைய மக்கள் ஆங்காங்கே இருந்து அந்த விஷயங்களை வந்து பார்த்துருக்காங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இயற்கையில் வந்து இப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து முடியாத ஒரு காரியம். சந்திரன்லாம் வந்து இயற்கையில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அளிக்கக்கூடியது. இந்த கிரகங்களில் உள்ளது வந்து சந்திரன் பிளவுபடுவதை அவர்களுக்கு காட்டி, சந்திரன் பிளவுபட்டிருக்கு. அதாவது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்காங்க அங்கே சந்திரன் ரெண்டாகணும்னு நினைக்கிறாங்க, சந்திரன் வந்து பிளவுபடுது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இதை யார் ஊர்ஜிதப்படுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அப்துல்லா பின் மஸ்வூத் ரலியுல்லாஹ் அன்ஹு கூறியதாவது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் சந்திரன் இரண்டு துண்டுகளாக பிளவுபட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று மக்களை நோக்கி கூறினார்கள். அவங்க வந்து சொல்கிறாங்க, சாட்சியாக பார்த்தவங்களெல்லாம் சாட்சியை வந்து சாட்சியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக ஒரு சத்திய சம்பவத்தை பார்ப்போம். ஒரு அற்புதங்கள் நிகழ்வை பற்றி பார்ப்போம். அந்த நண்பர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசர்கள் நண்பர்களுக்கு வந்து நடக்குது. அது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாடம் வந்து 28 வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, கிதாபில் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 3639 ஹதீஸ் இது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் இருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து விடைபெற்று இருள் நிறைந்த ஓர் இரவில் தன் இல்லங்களுக்கு நடந்து சென்றனர். அவ்விருவருடன் இரு விளக்குகளை போன்றவை அவர்களுக்கு முன்னால் ஒளி வீசி சென்றன. அவர்கள் தன் வீட்டாரிடம் சென்று சேரும் வரை ஒவ்வொருவருடனும் ஓர் ஒளி பிரிந்து சென்றது. அதாவது ரெண்டு பேர் போகிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சபையிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்திச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் இருள் சூழ்ந்த பகுதி, அந்த இருள் சூழ்ந்த பகுதியில் போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து துஆ செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒளி கிடைக்கிது. எப்படின்னா, முன்னால் ஒரு ஒளி போகுது, பின்னால் ஒரு ஒளி வருது. இப்படி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வழி காமிச்சு அந்த இருளிலிருந்து அவங்க கூட்டிகிட்டு போகுது. ரெண்டு பேரும் ரெண்டு திசையாக திரும்புகிறாங்க. திரும்பும்போது வலது பக்கம் ஒரு ஆள், இடது பக்கம் ஒரு ஆள் திரும்புகிற நேரத்தில் ஒரு ஒளி வலது பக்கத்தில் உள்ள ஆளுக்கும் ஒரு ஒளி இடது பக்கத்தில் உள்ள ஆளுக்கும் பின்னாலேயே அவங்களுக்கு வழி காமிச்சு வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒளி வந்து மறையுது. இந்த மாதிரி பயங்கரமான அற்புத நிகழ்வுகள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சபையிலையும் அல்லாஹ்வுடைய தூதரும் வந்து செஞ்சு காமிப்பாங்க. இதெல்லாம் வந்து இதே மாதிரி கோடிக்கணக்கான அற்புதங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொன்ன ஒவ்வொரு சொற்களும் வலிமையான சொற்கள். அவங்க சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. ஒரு போர்க்களத்தில் இத்தனை பேர் இறப்பாங்க, இவங்களுக்கு வந்து காது அறுபட்டு இருப்பாங்க, இவங்க வந்து மூக்கு அறுபட்டு இருப்பாங்க, இவங்க கழுத்து அறுபட்டு இருப்பாங்க. இந்த போரில் வெற்றி கிடைக்கும், தோல்வி உடைக்கணும், முன்னக்குட்டியே அல்லாஹ்வுடைய தூதர் வந்து முன்னறிவிப்பு கொடுத்து அவங்க வந்து எவ்வளோ அந்த அற்புத நிகழ்வுகள் வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ உலக அழிவு, அதாவது வந்து கியாமத் நாள் வர்றதுக்கு முன்னுக்குட்டி யுக முடிவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நிறைய சம்பவங்களை, முன் அறிவிப்புகளை வந்து சொல்கிறாங்க. அந்த முன் அறிவிப்புகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். கொஞ்சம் கவனித்து பாருங்கள், இது நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்கிறது வந்து இறை தூதர், இறைவனுடைய முழு ஆசி பெற்ற இறுதி தூதர் சொல்கிறாங்க. அதனால் இது கண்டிப்பாக நடந்து தான் தீரும்,
இந்த சம்பவங்கள் நடக்காமல் உலக அழிவு யுக முடிவு வராது, இந்த கலியுக முடிவு வரணும் அப்படின்னா இந்த அடையாளங்கள்லாம் நிகழ்ந்துச்சுன்னா கலியுக முடிவு ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த இதை பற்றி உள்ள வரலாறுகளை இப்போ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். யுக முடிவு நாளை பற்றி, அதாவது கலியுக முடியும் நாளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் பதிவு பண்ணியிருக்கிறது வந்து 5558 ஹதீஸ், இது 13 பாடத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. பார் அலியுல்லாஹ் கூறியதாவது, ஒரு முறை நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அறைக்கு கீழே பேசிக்கொண்டிருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எட்டி பார்த்து, எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள், மக்கள் யுக முடிவு நாளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பெரிய 10 அடையாளங்களை காணாதவரை யுக முடிவு நாள் ஏற்படவே செய்யாது என்று கூறிவிட்டு அந்த அடையாளங்களை பற்றி கூறினார்கள். 1, புகை மூட்டம் நிறைந்து காணப்படும். உலகம் முழுவதும் புகை மூட்டம் நிறைந்து காணப்படும், இது முதல் அடையாளம். 2, வந்து தஜ்ஜால்ங்கிற ஒரு மனிதன் வந்து வருவார். அவர் வந்து தான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பல வகையான அற்புதங்களை செஞ்சு மக்களை வந்து பலி கேட்டுக்கு கொண்டு போவார். இவரை அழிக்கிறதுக்கு ஈசா நபி வருவாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. 2 அடையாளம். 3 அடையாளம், பேசக்கூடிய ஒரு பிராணி வந்து உண்டாகும், அது வரும் உலகத்தில், பேசும் மனிதரை போல பேசும் அப்படிங்காங்க. 4, மேற்கிலிருந்து சூரியன் உதிப்பது. அதாவது கிழக்கு திசையில் உதிக்கக்கூடிய சூரியன் வந்து மேற்கு திசையில் உதிக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. மரியமின் புதல்வர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குதல். ஈசா நபி வந்து அவங்க வந்து வானத்திலிருந்து இறங்குவாங்க, இவங்க இறங்குவாங்கன்னு இருக்காங்க. அடுத்தபடியாக 6 அடையாளம், யக்ஜூத் மக்ஜூத்னு ஒரு குள்ள மனிதர்கள் வந்து உலகம் ஃபுல்லாமே வந்து மக்களை அழிப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த குள்ள மனிதர்களை பற்றிய உள்ள ரகசியங்களை வந்து இன்னும் தெரியல. அப்புறம் 3 நிலநடுக்கங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது 3 நிலநடுக்கங்களை பற்றிய இன்னும் கொஞ்சம் விவரமாக அடுத்தங்களை பார்ப்போம். 1 நிலநடுக்கம் வந்து கிழக்கிலும் மற்றொன்று மேற்கிலும் இன்னொன்று அரபு தீபகற்பத்திலும் ஏற்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து மக்கா மதினாவை வந்து சென்டராக வச்சுட்டு நீங்கள் கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் வந்து 2 நிலநடுக்கம் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த நிலநடுக்கம் வந்து இப்போ வந்து தொடங்கிருச்சு அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆப்கானிஸ்தான் அப்புறம் வந்து துருக்கி இந்த ஏரியா எல்லாமே நிலநடுக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ வந்து இதே போல் கிழக்கிலும் மேற்கிலும் இந்தியாவிலையும் அந்த நிலநடுக்கம் வந்து தொடங்கிருச்சு. அதை வந்து நீங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு வரீங்க. இப்போ அரபு தீபகற்பத்துலேயும் ஒரு நிலநடுக்கம் இருக்குன்ட்ருக்காங்க. இப்படி ஒரு 3 பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் உலகம் ஃபுல்லாக. அப்படி ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த யுக முடிவு காலங்கள் நெருங்கிட்டுருக்கு அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்காங்க. 10 அடையாளமாக இறுதியாக யாமன் நாட்டில், அதாவது யாமன்னா ஏமன் நாட்டிலிருந்து நாட்டிலிருந்து ஓர் நெருப்பு கிளம்பி மக்களை விரட்டி கொண்டு வந்து ஓரிடத்தில் ஒன்று கூட்டும். ஒரு பெரிய நெருப்பு, அணையாத நெருப்பு வந்து எல்லா மக்களையும் ஓட விடும், ஓட விட்டு ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போல் 10 அடையாளங்களை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட முன் அறிவிப்புகளை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. இப்போ நேரம் போதாத காரணத்தினால அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சி நம்ம சொல்லி வருவோம். கொஞ்சம் கவனித்து பார்க்க நிறைய ரகசியங்களை சொல்லியிருக்காங்க. யுக முடிவு நாட்கள், கலியுக முடிவு எப்படி இருக்கும், மக்கள் எல்லோரும் எப்படி உஷாராக இருக்கணும், எப்படி நம்மளை வந்து தற்காத்துக்கிடணும், எப்படி தஜால் பிடியிலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றணும், அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணுங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரகசியங்கள் ருசிக சொல்லி வராங்க. அது அடுத்தடுத்தங்களுக்கு கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.